ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, கோனோகார்பஸ் அப்படின்ற ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரம் வந்து உண்மையில் நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கா இல்லையா, இந்த மரத்தை நம்ம வளர்க்கலாமா வேணாமான்றதை பற்றி தான் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஏன்னா மரங்கள் அப்படின்னாவே நம்ம எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி மரங்கள் நடந்ததில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த மரத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோனோகார்பஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம். இது வந்து பார்த்திங்கன்னா 52 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற மரம் தான் இந்த மரம். இந்த மரத்தினால நமக்கு வந்து பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 25 அடி வரைக்கும் வளரும், 25 அடியிலேருந்து ஒரு 30 அடிக்கு மேலேயே ஹைட்டு வளரும்ன்றாங்க. இது பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அழகுக்காக நம்ம நாட்டில் வளர்க்குறாங்க. இது வந்து பூங்காக்களில் பார்க்கலாம் நீங்கள் அதிகமாக, ஆஃபீஸ் பில்டிங்ஸ் அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகுக்காக வந்து வளர்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து தேவையே இல்லாத எனக்கு தெரிஞ்சு வந்து பூங்காக்களோ இல்லை பார்க் இதான் பார்க்கு இந்த மாதிரி இடத்துங்களில் இது வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இதனால் வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் கிடையாது. இது வந்து என்ன மாதிரி இடத்துனா பாலைவனம் இந்த மாதிரி, அதாவது ரொம்ப வறட்சியாக இருக்கிற இடத்துங்களில் வேணால் வளர்க்கலாம். வறட்சி அதாவது தண்ணியே இல்லாத இருக்கிற இடத்துங்களில் வேணால் வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சவுதி, குவைத் இந்த மாதிரி இடத்துங்களை பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்க்கக்கூடிய வளர்க்குறாங்க. இந்த மரத்துங்களை தான் அதிகமாக வளர்க்க, என்ன ரீசன்னா அந்த கிளைமேட்டுக்கு இது வந்து நல்லா வளருது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இதனால் நிறைய ப்ராப்ளம் வருது. ஆக்சுவலாக இந்த ஸ்மெல்லை நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா ஆஸ்துமா, கோல்டு, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது ஒன்று ரெண்டு மரம் இருந்தால் பிரச்சனை இல்லை, நிறைய மரங்கள் இருக்கக்கூடாது. இந்த மரம் பார்த்திங்கன்னா தண்ணியை தேடி ரொம்ப தூரத்துக்கு வேர்கள் வரப்போகும். அதனால் இதை வந்து இதோடய வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகும் அப்படின்றாங்க. எப்போவுமே பச்சையாகவே இருக்கும். அதனால் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அடர்த்தியாக இருக்கும் இலைகள். இந்த பூ இதோட விதைகள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அழகுக்காக வளர்க்கலாம், பட் ஆனால் வந்து இதனால் நிறைய ப்ராப்ளம் தான் இருக்குது. அதான் ஒன்று ரெண்டு மரம் வளர்த்தா பரவாயில்ல, நிறைய மரம் இருக்குது அப்படின்னா அதை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், இந்த மரத்துக்கடியில் வந்து ப்ரெக்னெண்ட்டான உமன் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் வந்து இந்த மரம் வந்து கண்டிப்பாக இதனால் நமக்கு எந்த ஒரு பல்லுயிர் சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. அழகுக்கு வளர்க்கணும்னா நம்ம வந்து அத்தியில் பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது, அது அழகுக்காக வளர்க்கக்கூடிய அத்தி நிறைய இருக்குது. அந்த மாதிரி மரங்களை நம்ம வளர்க்கலாம் அழகுக்கு வளர்க்கணும் அப்படின்னா. இந்த மாதிரி மரங்களை நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம எங்கே வளர்க்கலாம் அப்படின்னா வறண்ட இடத்துல தண்ணியே இல்லாமல் வறட்சியை தாங்கி வளரன்றதுனால நிழலுக்காக வேணால் ஒரு சில இடங்களில் வளர்க்கலாம், ஒரு சில மரங்களை வளர்க்கலாம். அதுக்குன்னு வந்து ரொம்ப அதிகமான மரங்களை வளர்த்தாலும் இதனால் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இதை வந்து நிறைய இதை ஸ்டோரி பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரியில் வளருது. நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்கா நிறைய கண்ட்ரியில் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதான் தண்ணி வந்து தண்ணி வளம் இல்லாமல் ரொம்ப வறண்ட ட்ரை லேண்ட்ஸு அந்த மாதிரி இடத்துங்களில் வந்து உப்பு தண்ணியில் கூட வளரன்றாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, உப்பு தண்ணியில் வளரன்றது. ஸோ இந்த மரம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சூட்டபிளே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மரம் ஆவடியில் பார்த்திங்கன்னா லேக் வியூ பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் இது எதுக்காக இந்த மரத்தை நட்டிருக்காங்கன்றது உண்மையிலே புரியல. ஏன்னா நம்ம நாட்டு ரக மரங்கள் வந்து நம்ம பாரம்பரியம் சார்ந்த நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரங்கள்லாம் விட்டுட்டு அவ்வளோ பெரிய ஏரி கரையில் பார்த்திங்கன்னா இந்த மரம் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. ஏரியோட நடுவுலையும் நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு குட்டி தீவு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அந்த குட்டி தீவுலேயும் பார்த்தா இந்த மரம் தான் இருக்குது. ஆனால் இந்த மரத்தினால எந்த ஒரு பயனும் கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து அத்தி மரங்களை வச்சுருக்கலாம், இழுப்பு மரங்களை வச்சுருக்கலாம், ஆலமரம் அரச மரம் போயிருக்கலாம்.
ஸோ அதனால் நம்ம வந்து எந்த இடத்துல எந்த மரங்கள் நடுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத மரங்களை நடவு செய்ய கண்டிப்பாக கூடவே கூடாது. ஸோ மரம் நடணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான மரம் என்ன, எதுக்காக நம்ம மரத்தை நடுறோன்றதுல தெளிவாக இருக்கணும். அதுக்கேற்ற மரங்களை நம்ம தேர்வு செய்யணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மரங்களை வளர்ப்போம், பாதுகாப்போம், மழை